அனைவருக்கும் வணக்கம். 25/3/2023க்கான டிஎன்ஏ டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் நமக்கு நியூஸ் அனாலிசிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன், 2025 ஆண்டுக்குள் காசநோய்க்கு முற்றுப்புள்ளி. மார்ச் மாதம் 24 வந்து நேற்றைய தினத்தில் நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உலக காசநோய் விழிப்புணர்வு நாளாக வந்து உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த தினம், சரிங்களா? அன்றைய தினம் வந்து இந்தியாவில் வந்து ஒரு மாநாடு நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாநாட்டின் முக்கியத்துவத்தை தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். அடுத்து, தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை கொள்கை 2023. தமிழக அரசானது தொடர்ந்து பல கொள்கைகளை ஏற்றி கொண்டு வருகிறது, சரிங்களா? தமிழ்நாட்டின் நலனுக்காக, தமிழக மக்களின் நலனுக்காக வந்து பல்வேறு விதமான கொள்கைகள், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அங்கக வேளாண்மை கொள்கை உட்பட வந்து புதிய புதிய கொள்கைகள் வருது, சரிங்களா? அதன் அடிப்படையில் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை கொள்கை 2023 கொஞ்சம் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். அடுத்து, 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஸோ இப்போ இந்த கேஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ராகுல் காந்திக்கு, தற்போதைய காங்கிரஸ் அரசியல்வாதியான ராகுல் காந்தி அவர்களுக்கு குற்றவியல் சட்டத்தின்படி, குற்றம் புரிந்ததுக்காண்டி குற்றவியல் சட்டத்தின்படி வந்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை சூரத் நீதிமன்றம் வந்து விதிச்சிருக்கும். ஸோ அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து எம்பியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த எம்பி பதவியானது பறி போயிடும், சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் நமக்கு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 டாபிக் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன், 2025 காசநோய் முற்றுப்புள்ளி. உலகம் முழுவதும் காசநோயை 2030 இலக்காக ஒழிக்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, ஆனால் நம் நாட்டில் 2025. உலக அளவில்னு பார்த்தா 2030, நோட் பண்ணிக்கணும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2025 வந்து டிபி ஃப்ரீ இந்தியாவாக கொண்டு வரணுன்றதான் இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்குறாங்க. 80% காசநோய் மருந்துகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன. நமக்கு தெரியும், நமக்கு கொரோனா காலகட்டத்திலையும் சரி, இல்லை அதற்கு பிந்தைய சூழல்களையும் சரி, இந்தியா வந்து ஒரு மருந்தை வந்து உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ அதன் அடிப்படையில் வந்து காசநோயில் 80% மருந்து இந்தியாவில் தான் தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து, தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை கொள்கை 2023, சரிங்களா? ஸோ பேரிடன்றது நமக்கு ஒவ்வொரு வருஷமே நம்ம வெள்ளம் பார்க்குறோம், அதே மாதிரி கோடை காலத்தில் வந்து வெப்பக்காற்று, இதனால் வந்து அதிக மக்கள் பாதிப்படைகிறாங்க, இந்த சூழல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அதை தணிக்கும் விதமாக அதிலிருந்து நம்ம மீட்பு நடவடிக்கைகளுக்கு எந்த அளவுக்கு தமிழக அரசானது செயல்படணும் அப்படின்றக்காண்டி தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை கொள்கை 2023 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பேரிடர் மேலாண்மை கொள்கையில் என்னென்ன குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை 2023 மாநிலம் சந்திக்கும் பேரிடர்கள் கீழே என்னென்னு கொடுத்துருக்கேன். ஸோ தமிழகம் வந்து இந்த வகையான பேரிடர்களில் சந்திக்குது அப்படின்றத பார்க்கணும், சரிங்களா? ஏன்னா அந்த புவியியல் அடிப்படையில் தான் நமக்கு பேரிடர்கள் ஏற்படும். அதுபோக மனிதனால் ஏற்பட்ட பேரிடர்களை நம்ம ரெண்டாக பிரிப்போம், இயற்கை பேரிடர், மனிதனால் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு. ஸோ இப்போ இயற்கை பேரிடரில் என்ன, மனிதனால் உருவாக்கப்பட்டவை என்னன்றது நமக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கான பாதிப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க இந்த கொள்கையில். ரெண்டாவது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கீழ் வந்து மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து இயங்கும். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. மாநில செயல்பாட்டுக்குழு, மாநில பேரிடர் மேலாண்மைக்கான செயல்பாட்டுக்குழு இயங்குது. ஸோ அதை பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து, மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பல்துறை பங்கு, பேரிடர் மேலாண்மையில் பல்துறையோட பங்கு இருக்கும், சரிங்களா? வெறும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் மட்டுமே ஒரு நல்ல நடவடிக்கைகளை ஈடுபடுத்திட முடியாது. ஸோ அதற்கு உதவி புரியக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது. என்னென்ன டிபார்ட்மெண்ட்னா, பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, கல்வித்துறை, இது எல்லாமே வந்து பேரிடர் மேலாண்மையில் ஏன்னா மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது மக்கள் சார்ந்த அனைத்து துறைகளுமே வந்து பங்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றின நோட்ஸும் வந்து இந்த கொள்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ என்னென்ன வகையான பேரிடர் வந்து தமிழகத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெள்ளம், சுனாமி, வறட்சி, வெப்பக்காற்று, தொழில் விபத்துகள், தொழிற்சாலையில் ஏற்படக்கூடிய விபத்துகள். இப்போ நம்ம தொழிற்சாலை விபத்துன்னு பார்க்கும்போது, நம்ம ரீசன்ட் டைம்ஸில் கூட காஞ்சிபுரத்தில் வந்து பட்டாசு தொழிற்சாலை விபத்து வந்து நடைபெற்றுச்சு, சரிங்களா? இது எல்லாமே பேரிடர் தான். இப்போ பொதுவாகவே வந்து சிவகாசியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே வந்து இந்த தீபாவளிக்கு முன்காலத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி பட்டாசு தொழிற்சாலை விபத்து வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ப்ரிகாஷனாக நம்ம என்ன பண்ணணும், அந்த தொழிலகங்கள் எப்படி வந்து தங்களுக்கான வரைமுறைகளை செட் பண்ணணும், அதற்கு அரசானது எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கணும், இது எல்லாமே இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றதான். அதில் அணுமின் நிலைய கதிர்வீச்சு இதெல்லாமே நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து மேலாண்மை கொள்கையில், வலுவான பேரிடர் மேலாண்மை இயக்கத்தின் மூலம் அனைத்து வகை பேரிடர்களின் எதிர்மறையான விளைவுகளை குறைத்து
உயிரிழப்பு, பொது சொத்துக்கள் மற்றும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த உட்கட்டமைப்புகளின் சேதம் ஆகியவற்றை தவிர்த்தல் வந்து இதனுடைய கொள்கையோட நோக்கமாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அரசு உருவாக்கிய பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி ஆதாயங்கள் இழப்பை தடுத்தல் ஆகியவை மேம்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கையின் நோக்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சி ஆதாயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல உள்கட்டமைப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக இருக்கட்டும், நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்கட்டமைப்புகள் வந்து சேதாரம் அடையாத அளவுக்கு பேரிடர் மேலாண்மை கொள்கையில் பல முன்னெடுப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதான் இதனுடைய நோக்கமாக இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அதில் இந்த பேரிடர் மேலாண்மை கொள்கையில் யாருக்கு வந்து பொதுவாக மக்களை வந்து பாதுகாக்கணும், அதில் தங்களை பாதுகாத்துருக்கிற அளவுக்கு வந்து இந்த நான்கு நபர்கள் வந்து அவங்களுக்கான முக்கியத்துவத்தை வந்து கூடுதலாக அளிக்கணும்னு சொல்லி இவங்களை கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்படின்னா வயது முதிர்ந்தோர், சரிங்களா, ஏஜ்டு பீப்புள். ஸோ அப்போ அவங்களால வந்து இந்த பேரிடர் மேலாண்மையில் சுயமாக வந்து இயங்கக்கூடிய சிக்கல் வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கும் உதவணும். அடுத்ததாக குழந்தைகள், அடுத்து மூன்றாம் பாலினத்தவர். ஸோ அப்போ இவங்களுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ பல்வகை பேரிடர்களுக்கான எச்சரிக்கை அமைப்பு, ஆபத்து, பேரிடர் பாதிப்புகளின் மதிப்பீடு மற்றும் அபாயம் குறித்த பகுப்பாய்வு, பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான தணிப்பு நடவடிக்கைகள் மற்றும் அனைத்து துறைகளால் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்டங்களில் பேரிடர் அபாய குறைப்பு பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கி இணைந்து செயல்படுத்துதல் ஆகியவற்றை அதிகரிப்பதும் தமிழ்நாடு மாநில பேரிடர் கொள்கை கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பல டிபார்ட்மெண்ட் இருக்குது, சரிங்களா. இப்போ நம்ம வந்து பசுமை பள்ளியாக கொண்டு வரணும்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பசுமை பள்ளி இப்போ பில்டிங் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு சேதத்துக்கு உட்படாத அளவுக்கு அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் கல்வித்துறையானது செயல்படணும். இப்போ பொதுப்பணித்துறை இருக்குது அப்படின்னா ஒரு பாலம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த பாலம் வந்து பேரிடரில் நிலைத்து தாங்கும் அளவுக்கான ஒரு ஸ்டெபிலிட்டியோட பாலம் கட்டுறதுக்கு திட்டத்தை வந்து பொதுப்பணித்துறை வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ நெடுஞ்சாலைத்துறையோட பங்கு, இது எல்லாமே, அதாவது பல துறைகள் இருக்குது நமக்கு தெரியும், சரிங்களா. ஒவ்வொரு மாநில அரசும் சரி மத்திய அரசின் கீழும் வந்து பல துறைகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு துறைகளுமே வந்து தங்களுக்கான திட்டங்களை வகுக்கும் பொழுது அதில் ஒரு கீ பாயிண்ட்டாக பேரிடர் மேலாண்மையை எதிர்த்து அதில் வந்து தவிர்த்து எப்படி வந்து அது நிலைத்து நிற்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அடிப்படை குறிக்கோளை வச்சுட்டு தான் நீங்கள் வந்து திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்றத மத்திய அரசும் வலியுறுத்துது. அதன்படி தமிழக அரசானது இந்த கொள்கையில் அனைத்து துறைகளும் தங்களுக்கான திட்டத்தை பேரிடர் மேலாண்மையிலிருந்து காத்துக்கொள்வதற்கான கொள்கையும் வச்சு தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி இந்த கொள்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. பேரிடர்களால் ஏற்படும் இறப்பு, பாதிப்புக்கு உள்ளானோரின் எண்ணிக்கை, நலிந்த பிரிவினருக்கு ஏற்படும் பாதிப்பு மற்றும் அடிப்படை சேவைகள் பாதிப்பு, பொருளாதார இழப்பு ஆகியவற்றை குறைப்பதற்கு இக்கொள்கை முக்கியத்துவம் வழங்குகிறது. ஸோ அப்போ நீங்கள் வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை கொள்கைன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நோக்கம், கொள்கையோட நோக்கம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்குது, ஸோ அடுத்த ஹெட்டிங் முக்கியத்துவம் என்ன, யார் யாரெல்லாம் வந்து அதிகளவு பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றாங்க, எந்த வகையான பேரிடர்கள் தமிழகத்தில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அதெல்லாம் நீங்கள் சப்ஹெட்டிங்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்கிறேன், சரிங்களா. பேரிடர் அபாய குறைப்புக்கு தெளிவான வழிகாட்டுதலை வழங்கும் இந்த கொள்கை பேரிடர் அபாயத்தை குறைப்பதற்கான உலகளாவிய மற்றும் தேசிய கட்டமைப்பின் அடிப்படையிலும் மாநிலத்தின் தொலைநோக்கு பார்வை மற்றும் முன்னுரிமைக்கு ஏற்றவாறும் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அடுத்தது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, ராகுல் காந்தி. ஸோ இவங்களுடைய எந்த தொகுதி வந்து இந்த தண்டனை வழங்கப்பட்டதுனால பரிபோகம் அப்படின்னா கேரள மாநிலத்தில் வயநாடு தொகுதி, சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கணும், வயநாடு தொகுதி. சூரத் தலைமை நீதித்துறை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த மஜிஸ்ட்ரேட் HH வர்மா தீர்ப்பு வழங்கியுள்ளார். ஸோ இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி அதில் 499 பிரிவு 500 பிரிவின் கீழே தான் இந்த தண்டனையானது ராகுல் காந்திக்கு வழங்கப்பட்டிருக்குன்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. பிரிவுகளின்படி ராகுல் காந்தி குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுக்கணும். எந்த நீதிமன்றம் அப்படின்னா சூரத் நீதிமன்றம். அவருக்கு 2 ஆண்டுகள் மற்றும் 15,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத பார்க்கணும், சரிங்களா. ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, இந்த குற்றவியல் வழக்கில் தண்டனை பெறுபவர்களுக்கான அந்த ப்ரொசீஜர் என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். குற்றவியல் வழக்கில் 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட எம்பி
மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது சரிங்களா 2013ல் இது நம்ம வந்து நேத்தே நம்ம டீட்டெயில் அனாலிசிஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் மக்களவை செயலகம் வெளியிட்ட அறிக்கையில் சூரத் தலைமை நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 சரிங்களா அதன்படி கேரளாவின் வயநாடு மக்களவை தொகுதி உறுப்பினர் பதவியிலிருந்து ராகுல் காந்தி பதவி நீக்கம் செய்யப்படுகிறார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ அவங்க வந்து பதவி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்கணும் இந்த அறிவிக்கையின் நகல் தலைமை தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா ஸோ இப்போ இதுதான் இன்னைக்கான டிஎன்ஏ டாபிக்ஸ் இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக உதவியாக இருக்கும் தேங்க்யூ